ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் தேரடியில் இருக்க அலை சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம வந்து ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடைக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ், குவாலிட்டி வால்ஸ், அவங்களுக்கு கண் ஈர்க்குது. இதை பார்த்துட்டு இப்போ கிடையாது, லாஸ்ட்டாக வாங்கிக்கலாம் வாங்கன்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக்லாம் டோக்கன் போட்டு வைக்க சொல்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி க்ரோசரி ஷாப்பிங்லாம் வந்தால் கிட்ஸை கூட்டிகிட்டு வர மாட்டோம். வீட்டில் வந்து அவங்க பாட்டிமா இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. இப்போ அவங்க பாட்டிமா வீட்டில் இல்லை, அதனால் கூட்டிகிட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் தனியாக ஒரு ஷாப்பிங் பண்ணால் அவங்க தனியாக ஒரு ஷாப்பிங் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை திங்ஸ் எடுக்கவே விடல, அவர் தான் வந்து பண்ணிகிட்ருந்தார். இவங்க தனியாக பேஸ்கெட் எடுத்து இவங்களுக்கு தேவையானதை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி போடுங்க, கடைசியில் பில் போடும்போது நாம தானே இருப்போம், அப்போ எடுத்து வச்சுக்கிறோன்னதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஹர்ஷித் வந்து அப்பப்போ வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தான். சாக்லேட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டடுன்னு சொல்லிட்டேன் நான், கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தார். நடுவில் வந்து ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து எடுத்து ஒழிச்சு ஒழிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இப்போ அவர்கிட்ட சீப்பு வாங்கணும்னு போய் சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்தால் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எப்போவுமே இங்கே வந்தால் புது புது ஐட்டம்ஸ் வரும், அது இருந்தால் நான் வாங்கிட்டு போயிடுவேன். சின்ன சின்ன ஜாடி, சின்ன சின்ன ஸ்பூன் ட்ரெஸ் வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தால் உடனே எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த வாட்டி ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு பார்க்கலான்னு தான் மேலே வந்தேன். என் பையன் வந்து, குட்டி பையன் வந்து கப்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு, மம்மி இது எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு காமிச்சிட்டு இருந்தான். ஏன்னா நான் கப்ஸ் மேலே இந்த ஜாடி மேலெலாம் ரொம்ப பைத்தியம், என் குழந்தைங்களுக்கும் என்னை பற்றி தெரியும், அதனால் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். வேணா திட்டுவாங்க, டாடி திட்டுவாங்க, வந்துருப்பா போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு சீப்பை மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன், எதுவும் வாங்கலை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீ கூப்பிட்டேன்னு நான் வந்தேன்ல, அதே மாதிரி எனக்கு இந்த டாய்ஸ் வாங்கி கொடுன்னு அவன் பொம்மைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன பையன் குட்டி குட்டி பொம்மைங்களை பார்த்துட்டு இது வாங்கிட்டா அது வாங்கித்தான் கேட்டுட்டு இருந்தான். ஏன்பா எவ்வளோ இருக்கு மூட்டை மூட்டையோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏன்பா இதை வாங்குறேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிட்டு வந்தேன் கீழே. நீங்கள் எவ்வளோ அழகாக பிளான் போட்டு எல்லா முன்னாடியும் கத்துனா அழுதா நமக்கு அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருமாமின்னு ரொம்ப கெஞ்சினாங்க. சரி நான் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா, அமைதியாக இருங்கப்பான்னு அமைதி பண்ண அமைதியாக இருங்கன்னு நானும் சொன்னேன். ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியல. வாங்கி கொடுக்குற வரையும் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்ற மாதிரி ஒருத்தன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், ஒருத்தன் ஆட ஆரம்பிச்சிட்டான். எல்லார் முன்னாடியும் என்னை ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அப்புறமா வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சரி பப்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னார். ரெண்டு பேருக்கும் பப்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தார். பப்ஸை வந்து நாலு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரோசரி ஷாப்பிங் மட்டும் கிடையாது, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, பாத்திரங்கள் இருக்குது, வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. டாய்ஸ் இருக்குது மெயினாக, ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்குது. எல்லா ஐட்டம்ஸும் ஒரே டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்ம வண்டியில் லொங்கு லொங்குன்னு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ஹோம் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும். அதனால தான் எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஐட்டம்ஸும் ஒன்றா கிடைக்குதுன்றனால இங்கேயே வந்துடுவோம். எப்போவுமே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும். புதுசாக வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷாப் பண்ணியிருக்கோன்னு, மூணு பேஸ்கெட் ஃபுல்லாக
அழகாக அவங்க பேக் பண்ணி வீட்டிலே கொண்டு வந்து போட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கும் வந்துருச்சு, எங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருச்சு திங்ஸு. இன்ட்ரெஸ்டிங்கான விழா கூட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.